அரசு கல்விக்கான நிதியை ஒதுக்கீடு செய்யாததால் முப்பத்தி இரண்டு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்களுக்கு சம்பளம் வழங்க முடியவில்லை என பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார் நாமக்கல்லில் இடம்பெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் இதனை அவர் தெரிவித்தார் தமிழ்நாட்டில் கல்வி திட்டம் சிறப்பாக உள்ளது என பாராட்டி பாராட்டியுள்ளது ஆனால் நடுவணு கல்விக்கான நிதியை ஒதுக்கீடு செய்யவில்லை என்றும் இதனால் முப்பத்தி இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆசிரியர்களுக்கு ஊதியம் வழங்க முடியாத நிலை உள்ளது இந்த திட்டத்தை செயல்படுத்துவதில் கேரளா முதல் இடமும் தமிழ்நாடு இரண்டாவது இடத்திலும் இருக்கும் நிலையில் நடுவணின் முடிவால் ஆசிரியர்களுக்கு சம்பளம் வழங்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது தேசிய கல்விக் கொள்கையை தமிழகத்தில் அமல்படுத்தினால்தான் நிதி வழங்க முடியும் என அரசு கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் தமிழகத்தில் அண்ணா கருணாநிதி ஆகியோர் ஏற்கனவே இருமொழி கொள்கையை கொண்டு சமச்சீர் கல்வி கொள்கையை ஏற்படுத்திவிட்டனர் கல்வியில் பின்தங்கியுள்ள மாவட்டங்களில் நீதி போதனைகள் வகுப்புகள் நடத்தப்பட்டு உள்ளதால் இதுவரை ஒன்பது லட்சம் மாணவர்கள் பயன்பெற்றுள்ளதாக கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார் டெல்லி அரசின் மதுபான கொள்கையில் முறைகேடு தொடர்பில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு உச்சநீதிமன்றம் பிணை வழங்கியுள்ளது டெல்லி அரசின் மதுபான கொள்கையில் முறைகேடு நடைபெற்றதாக அம்மாநில முதல் மந்திரி அரவிந்த் கெஜ்ரிவால் மீது பண மோசடி உள்பட பல்வேறு பிரிவுகளில் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்தது இந்நிலையில் இடைக்கால பிணை வழங்கக் கோரி கெஜ்ரிவால் தாக்கல் செய்த மனு நீதிபதிகள் அடங்கிய அமர்வு இன்று விசாரணைக்கு வந்தது கெஜ்ரிவாலை கைது செய்ததில் குற்றவியல் நடைமுறை சட்டங்கள் முறையாக பின்பற்றுள்ளன என்று நீதிபதிகள் தெரிவித்தனர் இதையடுத்து பத்து லட்சம் பிணைத்தொகை கட்ட வேண்டும் என்றும் வழக்கு தொடர்பாக பொது தளத்தில் பேசக்கூடாது என்ற நிபந்தனைகளுடன் பிணை வழங்கி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தமிழ்நாட்டில் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அமெரிக்காவுக்கு சென்றுள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் நாடு திரும்புகிறார் தமிழ்நாட்டிற்கு அதிக அளவிலான தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பத்தொன்பது நாட்கள் அரசுமுறை பயணமாக கடந்த ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி அமெரிக்காவுக்கு பயணம் மேற்கொண்டார் இந்த பயணத்தின் போது முதலமைச்சர் முன்னிலையில் அமெரிக்கா சான் பிரான்சிஸ்கோ மற்றும் சிகாகோவில் உலகின் பதினாறு முன்னணி நிறுவனங்களுடன் இந்திய மதிப்பில் ஏழாயிரத்து பதினாறு கோடி முதலீட்டிற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன அதோடு உலகளவில் பல்வேறு முன்னணி நிறுவனங்களின் உயர் அலுவலர்களை சந்தித்து தமிழ்நாட்டில் புதிய தொழில் முதலீடுகளை மேற்கொள்ள அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது மேலும் முதலமைச்சரின் அமெரிக்க பயணத்தின் மூலமாக பதினெட்டு நிறுவனங்களுடன் ஏழாயிரத்து அறுநூற்று பதினாறு கோடி முதலீட்டுக்காக ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது இந்நிலையில் அமெரிக்க பயணத்தை வெற்றிகரமாக கொண்டு சிகாகோ விமான நிலையத்திலிருந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் புறப்பட்டார் என இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன அசாமில் அரசு நிலங்களை ஆக்கிரமித்ததாக கூறி கிராம மக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் இடையில் ஏற்பட்ட மோதலில் கிராமத்தினர் இரண்டு பேரை காவல்துறை சுட்டுக் கொன்றுள்ளதாக அரசு அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் அசாம் மாநிலம் கவுஹாத்தி அருகே உள்ள சோனாபூர் பகுதியில் அமைந்துள்ள கோச் தொலி என்ற கிராமத்தில் அரசு நிலத்தை ஆக்கிரமித்ததாக கூறி அங்கு வசித்து வந்தவர்களை வெளியேற்றி அவர்களின் குடியிருப்புகளை அரசு அதிகாரிகள் நேற்று தினம் புல்டோசர் இயந்திரத்தினால் இடிக்க முற்பட்ட வேளை இரண்டு தரப்பினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது இதில் கிராமவாசிகள் இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் பலர் காயமடைந்த நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் கிராம மக்கள் கையில் குச்சிகளுடனும் கற்களாலும் தங்களை நோக்கி தாக்குதல் நடத்தியதால் காவல்துறை துப்பாக்கி சூடு நடத்தியதாக அரசு அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் அன்னபூர்ணா உணவக உரிமையாளர் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் மன்னிப்பு கேட்டது தொடர்பான காணொலிக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை மன்னிப்பு கோரியுள்ளார் கோவை கொடிசியாவில் நேற்று முன்தினம் தொழில் முனைவோர்களுடன் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆலோசனை நடத்தினார் இந்த ஆலோசனை கூட்டத்தில் இனிப்புக்கு ஐந்து விழுக்காடு ஜிஎஸ்டி இருக்கிறது ஆனால் காரத்துக்கு பனிரெண்டு விழுக்காடு இருக்கிறது இந்த முரண்பாடு களையப்பட வேண்டும் என ஜிஎஸ்டி குறித்து தனது ஆதங்கத்தை அன்னபூர்ணா உரிமையாளர் சீனிவாசன் வெளிப்படுத்தியிருந்தார் பின்னர் அன்னபூர்ணா உரிமையாளர் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் மன்னிப்பு கேட்டதாக சமூக வலைதளங்களில் தற்போது காணொலி வெளியானதை அடுத்து இந்த விவகாரம் தொடர்பாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மன்னிப்பு கோரியுள்ளார் தனிப்பட்ட இந்த சந்திப்பு குறித்த காணொலியை எங்கள் நிர்வாகிகள் வெளியிட்டதற்கு தமிழக பாஜக சார்பில் மன்னிப்பு கோருவதாக தனது எக்ஸ்தன பதிவில் தெரிவித்துள்ளார்